وعلى آله المصطفى. قال الله تعالى في القرآن العظيم وفي كلامه التنزيل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد معدل الجود والكرم منبع العلم والحلم والحكم وآله وبارك وسلم. صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلام. مرتے ہیں جو عشق محمد میں، مرتے ہیں جو عشق محمد میں، وہ خود موت کو مارا کرتا ہے، اس قید فنا سے چھٹتے ہی جنت میں گزارا کرتا ہے. یار محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய இஷ்கிலே தன்னை இழந்து போகிறார்களோ அவர்கள் இறப்பையே வென்று விடுகிறார்கள். அவர்கள் இறப்பையே வென்று விடுகிறார்கள். நித்திய ஜீவனை நோக்கி, நித்திய சாஸ்வதமான வாழ்க்கையை நோக்கி தெரிந்து விடுகிறார்கள். எப்படி அல்லாஹுடைய ரசூல் ஹயாத்துல் நபியாக இருக்கிறார்களோ அப்படித்தான் அவர்களை நேசித்து அவர்களை தன்னை மாய்த்துக் கொள்ளுகின்றவனும் நித்திய ஜீவன் உள்ளவனாக மாறிப்போகிறான். அழியக்கூடிய இந்த உலகத்தை விட்டு அவன் விடைபெற்று சென்ற போது அவன் நேராக எங்கே செல்கிறான் என்று சொன்னால், ஜன்னத்திலே குதாரா கருத்தேன், நேராக சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறான். ஏன் சொர்க்கத்துக்கு போறான் அவருக்கு கேள்வி கணக்கு இல்லையான்னு சொன்னா, ஜன்னத்து ரசூலுல்லாஹிக்கு ஹம் ரசூலுல்லாஹிக்கு. சொர்க்கம் என்பது ரசூலுல்லாஹ்வுடையது, நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தவர்கள். ஆகவே சொர்க்கம் யாருக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். என்னுடைய தலைப்பு இது இல்லை, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இஷ்கையும் மகத்தையும் கோடிட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு உறுதுல இருக்கக்கூடிய ஒரு அஷாரம் மட்டும் நான் சொன்னேன். என் தலைப்பு வஹதத்துல் வுஜூத், அது பற்றிய கோட்பாடுகள் தரீக்காக்கள், இதைத்தான் எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பை நான் உங்களுக்கு துவக்குவதற்கு முன்னால் நாமளே நம்மளை ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்க. அல்லாஹ் மனுஷனை ஏன் படைச்சான்? கோடிக்கணக்கான ஜீவராசிகளை அவன் படைத்திருக்கிறான். 18,000 உலகங்களுக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். ஆனா இவை எல்லாவற்றிலிருந்தும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த படைப்பாக மனிதன் மட்டும் திகழ்கிறான். அப்ப மனுஷனை அவன் ஏன் படைச்சான்? இந்த கேள்விக்கு நீங்கள் விடை தேடி பெறுவீர்களானால் வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லப்படுகின்ற வாக்கியத்திற்குரிய விளக்கம் தன்னிச்சையாகவே உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும். நான் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மனிதனை ஏன் படைத்தான்? அதுக்கு முதல்ல நான் ஒரு ஹதீஸ் குர்த்துக்கந்தம் மஃபியா அஹபத்து அன்வர ஃபஹலத்து ஃபல்க. அல்லாஹ் மறைந்த ஒரு அவியட்ட புதையலாக இருந்தாள், மறைபொருளாக இருந்தாள். அவ்வாறு மறைபொருளாக இருந்தவன் அஹபத்து அவன் ஆசைப்பட்டான், அவன் விரும்பினான். என்ன விரும்புகிறான்? தான் யார் என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அப்போ அந்த ஆசையின் விளைவுதான் படைப்புகள் படைக்கப்படுகிறது. அப்படி படைப்புகளை அவன் படைக்க வேண்டும் என்று
தன்னை அறிவதற்காக படைப்புகளுடைய வெளியாக்கத்தினுடைய நோக்கம் அவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காக தானே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, உமா கணக்கு ஜின்னவன் ஜின்சை இல்லாதியாகட்டும், மனுஷனையும் ஜின்னுகளையும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி அல்லாஹ் படைக்கல. அப்ப வணங்கிட்டே இருக்க வேண்டியிருக்காங்க, வணங்கிட்டே இருக்க வேண்டித்தானுங்க. ஒருத்தர் நெசவு தொழிலை பாக்குறாரு, ஒருத்தர் ஜவுளி வியாபாரம் பாக்குறாரு, ஒரு கட்டிடக்கலையை ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வணங்குறதுக்கு தானே படைச்சான், இதெல்லாம் நம்முடைய வேலை இல்லையே. அவர் சதா வணங்கி கொண்டு, விஷயம் அப்படி அல்ல, வணங்குவதற்காக படைத்தான். தேவதூ என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு முகஸ்திரியுங்கள். வேதத்தினுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகின்ற போது சொல்கிறார்கள், ஐதி இல்லா யாரிப்போ, அல்லாஹுவை அறிவதற்காக மனிதப்பட்டிருக்கான். அல்லாஹுவை அறிவதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ் இதை சொல்றான் குர்ஆன்ல, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. நான் கொஞ்சம் ஆழமான விஷயத்துக்குள்ள போவேன், கொஞ்சம் கவனம் என் பக்கம் இருக்கணும். உங்களுக்கு பூமியில் என்னுடைய பிரதிநிதியை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை யார்த்த சொல்றான்? வானவர்களிடத்துல சொல்றான், மனக்குகிட்ட சொல்றான். அவங்க மனுஷங்கிற வார்த்தையே வரலங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் நான் மனிதனை படைக்க போகிறேன் என்று சொல்லல, என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போறேன். யார் அந்த ஹலீஃபான? ஆதம். அப்ப அவர் எத்தனை வேலை தொழுதிருந்தாரு? அவர் எவ்வளவு நோன்பு வச்சிருந்தாரு? எவ்வளவு ஜக்காத்து கொடுத்திருந்தாரு? எத்தனை ஹஜ்ஜு செஞ்சிருந்தாரு? எவ்வளவு தஸ்பீஹ் ஓதி இருந்தாரு? எவ்வளவு தக்பீர் சொல்லி இருந்தாரு? ஒண்ணுமே செய்யலீங்க, இன்னும் படைக்கப்படவே இல்லை. அதற்குள்ளாகவே அல்லாஹ் தாரா அவர்களை தன்னுடைய கலீஃபாவாக பிரகடனப்படுத்தலாம். என்ன காரணம் தெரியுமா? மலக்குகள் அதற்கு முன்பு இறைவனால் படைக்கப்பட்டார்கள். அவனுடைய நோக்கம் நிறைவேறுமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மலக்குகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனா அவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்கு, நான் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சிக்கே வந்துடுறேன். அப்ப அந்த மலக்குகள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்ட்ட அவரே படைக்க போற உடனே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாருக்கு அவங்களுக்கு. அந்த மலக்குகள் உடனே புரிந்து கொள்கிறார்கள், ஹலீஃபா என்று சொன்ன உடனே, ஹலீஃபா என்று சொன்னா மனுஷன், உடனே புரிந்து கொள்கிறார்கள். அதனாலதான் கேட்கிறாங்க, அத்தகைய அலுஃபீஹா, அவரையா நீ வெளிப்படுத்த போற? மயுசிதுஃபீஹா, அவர்கள் குழப்பங்களை விளைவிப்பார்கள். திமாக அவர்கள் ரத்தங்களை ஓட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? குழப்பம் பண்ணுவாங்க, ரத்தங்களை ஓட்டுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்குள்ள குழப்பங்களை உருவாக்குறத எளிதாக கண்டுகொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனாலதான் இன்றைக்கு இத்தனை பேர் முன்னாடி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சந்திச்சு கொண்டிருக்கிறோம், அவங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறது காரணம் அதான். இது வானவர்களால் முன்னெச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய கருத்தை இன்று நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மலக்குகள் சொல்றாங்க, நாம் இருக்கிறோம், கொஞ்சம் கவனிங்க, நீ யூதக்கு அவரை படைக்கிறேங்கிற, நாங்க இருக்கிறோம்ல, சத்திக்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. அது இந்த ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஈமான் முஜ்மல் ஒண்ணு, ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்லி ஒண்ணு. ஈமான் முஃபஸ்ஸல்ல ஆமத்து பில்லாஹி வலாயகத்தின்னு ஈமான் கொள்றோம்ல, விசுவாசிக்கிறோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு கதிரி ஹைரிஹி வஷர்ஜிஹி மினல்லாஹி தஆலா,
நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய நல்லது கெட்டது இரண்டுமே இறைவனுடைய தரப்பில் இருந்து வெளிப்படுகின்றது அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கணும். இப்ப இந்த மலக்குங்க சொல்றாங்க, நாங்க இருக்கிறோம் உனக்கு தகுதியான தன்மைகள், உனக்கு பொருத்தமான குணங்கள் எதுவோ அதை கொண்டு உன்னை நாங்கள் கொள்வதற்கு தயாராக்கோம். நீ ரஹீமா இருக்க, நீ ரவுஃபா இருக்க, நீ ரஃபூரா இருக்கிற, நீ ரஹ்மானா இருக்க, இப்படி எல்லாம் உன்னை புகழ்வதற்கு நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க தயாரா இருக்கோம், நாங்க புகழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்க அவரை குறிப்பிடைக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு அந்த வார்த்தையோட நிறுத்தி இருந்தாங்கன்னாக்கா சபிக்கு வேற மாதிரி திருப்பி இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் அதோடு நிறுத்தி கொள்வதை அவர்கள் விட்டுவிட்டு அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வார்த்தையை கொண்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்கள் உனக்கு தகுதியான குணங்களை கொண்டு உன்ன புகழ்றது மட்டும் இல்ல, அது மட்டும் செய்ய மாட்டோம், வனு கத்தி சொல்லக்க என்ன சொல்றாங்க, வனு கத்தி சொல்லக்க உனக்கு தகுதியற்ற நிலைகளில் நீ பரிசுத்தமானவன் என்பதற்கையும் நாங்கள் சாட்சி சொல்றோம். உனக்கு தகுதி இல்லாத குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த வஹாபிகள் சொல்லுவான் அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன் அப்படின்னாக்கா என்னப்பா சொல்ற, எல்லா வஸ்துக்கள் மீதும் பேராற்றல் உள்ளவன் அப்படின்னா அதுக்கு என்ன கருத்து என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் அதுதான், அல்லாஹால பொய் சொல்லவும் முடியும், அந்த ஆற்றலும் அவனுக்கு இருக்கு. பொய்யுங்கிறது ஐப்பு, பொய்யுங்கிறது பிரிக்கிறது, ஒரே பொருளை ரெண்டாக மாத்தி பார்க்கறது கற்பனை இல்ல, அப்பதான் பொய்ய சாத்தியம், அது வரையிலும் பொய்ய சாத்தியம் இல்லை. ஆனா என்ன சொல்றான், அல்லாஹ்வால பொய் சொல்ல ஏனும்.